முப்பது நாளும் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி காங்கிரசுமா சேர்ந்து மக்களை பட்டியல ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைச்சிருந்தாங்க. அது பற்றிய ஃபோட்டோக்கள் செய்திகள் தினந்தோறும் ஏதோ ஒரு பரிசு பொருள் வாக்காளர்களுக்கு, அது லஞ்சம். ஆனால் அரசாங்கமே லஞ்சம்னா அது அரசாங்கம் வந்து அது என்ன சொல்கிறது தெரியாது. இதற்கெல்லாம் ஆதாரங்கள் ஆவணங்கள் பொது வெளியில் சோஷியல் மீடியாவில் மக்கள் பார்க்க முடிந்தது. அப்படி இருந்தும் இந்த தேர்தலையே ரத்து பண்ணலை மாநில தேர்தல் அதிகாரின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மேலும் வேட்பாளர் யார், மாண்புமிகு பிரதமரையும் மேடம் ஜெயலலிதா அவர்களையும் இணைத்து இழிவாக பேசியவர், அது திமுகவோட கூட்டணி வச்சதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களும் சீமாவும் பண்டாரநாயகாவும் சந்தித்த பொழுது என்ன சொன்னார், அண்ணாத்துறை நேரு மனைவி இல்லாதவர், சீமாவு பண்டாரநாயகா கணவனை இழந்தவர், இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று நமக்கு ஊகித்து கொள்ளலாம். அப்படின்னா பேசின நீச்ச ஜென்மங்கள் அதெல்லாம் சேர்ந்து வந்து தேர்தலில் ஊழல் பண்ணது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த தேர்தலில் இவர்களுடைய ஊழல் நடவடிக்கைகளை மீறி மக்கள் அருவறுப்பாக பார்க்கிறார்கள், திமுக ஆட்சியை கோபமாக இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக ஈவிகே சிவபோவன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அதிமுக வேட்பாளர் ஏற்கனவே இரண்டு முறை எம்எல்ஏயா பணியாற்றியவர் மக்களுக்கு அதே தொகுதியில், அதனால் அவர் வெற்றி பெறுவார்கிற நம்பிக்கை இருக்கு. ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு கி வீரமணி சார். அதாவது கான்ஸ்டிடியூஷனில் ஆளுநருங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் 800க்கு அங்கிட்டு ஊர் என்ன இருக்குதுன்னு கேட்டால் தெரியாது. வீரமணி கிணற்று தவளை. அதனால் அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஆளுநரை ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்டுக்கு தாடி தேவையில்லைன்னு சொன்னாருன்னா நல்ல சவரக்கத்தியாக எடுத்துக்கிட்டு போய் ஆட்டுக்கு தாடியை இவர் வந்து மழிக்கலாம். அதுக்கு வந்து எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அந்த முத்தரசன்லாம் வந்து ஐயோ பாவம், முட்டுச்சந்தில் இருந்துக்கிண்டு காரல் மார்க்ஸ் எழுதியிருக்கு, நான் என் நெட்டில் வச்சுருக்கேன். அதே தேதியில் பிரிட்டிஷ் இந்தியாவை அடிமைப்படுத்தியது சரிதான், ஆனால் அவர்கள் இந்தியாவினுடைய சமூக அமைப்புகளை அழித்திட வேண்டும் அப்படின்னு காரல் மார்க்ஸ் பேசியிருக்கார். அதைத்தான் சொல்லியிருக்கார். அதோடு இன்னும் சொல்லியிருக்கார் காரல் மார்க்ஸ் வந்து ஜாதிகள் தேவை அவை இருக்கிறதுன்னு. இது ஏற்கனவே நான் பட்டினி படுகொலை பேரழிவு கம்யூனிசம் அப்படின்னு புஸ்தகம் எழுத்தாளர் திரு அரவிந்தன் நீலகண்டன் அவர்கள் எழுதினதும் ஆதாரங்களோடு எழுதியிருக்கார். அதனால் ஜாதி வேணும் ஜாதி இருக்கும் அப்படின்னும் காரல் மார்க்ஸ் பேசியிருக்கார். அதோடு மட்டும் இல்லை, அவருடைய மனைவிக்கு இருக்கிற குழந்தைகள் தவிர வேலைக்காரியோடு அவருக்கு ஒரு குழந்தை உண்டு. அந்த குழந்தைய லோபான் பேபி, நீச்ச ஜாதியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி வளர்க்க மாட்டேன்னு இவர் இது பண்ணி அதை ஏஞ்சல் அவர்கள் வந்து நான் என் குழந்தையாக வளர்க்குறேன்னு வளர்க்குறாரு. இதெல்லாம் சரித்திர உண்மைகள். வந்து ஒழுக்கங்கெட்டவர் காரல் மார்க்ஸ், சமூக இது ஜாதி அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு பேசின நபர். அதனால் அதை பற்றின உண்மைகளை மிகப்பெரிய படித்த அறிவாளி நம்முடைய ஆளுநர் அவர்கள். அதனால் மேதகு ஆளுநர் அவருடைய படிப்பு அறிவின் காரணமாக உண்மைகளை பேசியிருக்கார். இது முத்துச்சந்தில் இருக்கிற முத்தரசனுக்கெல்லாம் தெரியாது. அதனால் அவருக்கு வந்து ஏதோ உண்டியல் தெரியும் குலுக்க தெரியும் உண்டு உறங்க தெரியும், இது மட்டும் தெரிஞ்ச முத்தரசன் ஆளுநரை பற்றி பேசலாமா? ஆகவே நான் முத்தரசனுடைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறேன். யூ ஆர் அன் இல்லிட்டரேட், யூ டோன்ட் நோ ஈவன் மார்க்ஸ், யூ டோன்ட் நோ ஈவன் கம்யூனிசம். அப்படிப்பட்ட நபர் பேசினதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு வந்து தலை எழுத்து. என்ன பண்ணுறது, நல்லது, நன்றி.